ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்தமிழ்பிளெக்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செல்ஃபி ரிங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க, செல்ஃபி ரிங்கு, வீடியோ ஷூட்டு அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு கேட்ஜெட்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. இந்த இதுதான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ட்ரைபோர்டு மாதிரி இருக்கும், மேலே ரவுண்ட் கலரில் எல்இடி லைட் இருக்கும், சென்டரில் மொபைல் வச்சுக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம், டிக்டாக் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபி நம்ம எடுக்கிறாங்க எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சீப்பு தான், ஒரு ஒரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ரேட் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி போகிறோம், ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ரிங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ப்ரைஸு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் இப்போ நம்ம பார்க்க போகிற செல்ஃபி ரிங் அன்பாக்சிங் பண்ண போகிறது. இப்படி தான் இருக்குது பாருங்கள், பாக்ஸில் அமேசானில் வந்திருக்கு, ஓகேங்களா? நம்ம இதுதான் நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அட்டைப்பட்டி பெருசாக இருக்கு, ஒன்றும் அவ்வளோ இருக்காது. ரெண்டு ஒரு செல்ஃபி ரிங் இருக்கும், ஒரு டைபோர்டு இருக்கும், ஒரு ஒரு டைபோர்டு இருக்கு. இது வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி ரிங் லைட்னு நினைக்கிறேன், உண்மையா இருக்கும். உடஞ்சிரும் எல்இடி லைட்டு போட்டு வச்சுக்கலாம். செல்ஃபி ரிங் லைட்டு அதுக்கப்புறம் இது அட்டாச் பண்ற ஒரு போல்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபோர்ட் அட்டாச் பண்ணிருக்கு, மொபைல் ஹோல்டர் இருக்கு, அப்புறம் மொபைல் வந்து நம்ம ஹோல்டர் கூட கனெக்ட். டோட்டலாம் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது இது வந்து நீங்கள் மொபைல் எடுத்துக்கலாம், நார்மலாக நம்ம இந்த ரிங்கையும் லைட்டையும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகே. இதுதான் பெருசு இந்த பாக்ஸில் இருந்து பார்த்துருக்கேன். பாக்ஸுக்குள்ள இந்த இது செல்ஃபி லைட்டு, எல்இடி லைட்டு, இந்த இது மூணு வந்து இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செட் பண்ணுறேன், செட் பண்ணுறது ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்தாச்சு, என்னென்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இப்போ நம்ம இது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த போல்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதான் வந்து மெயின். இதை வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு நல்லா டைட்டு வச்சுருங்க. இந்த இது பார்த்தீங்களா, இந்த டைட்டு வந்து இந்த ஸ்க்ரூ டைட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. மொபைல் லைட்டை வந்து எந்த இது வேணால் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து லைட்டு வேணால் எனக்கு மொபைல் ஹோல்டர் மட்டும் போடணுங்களோ இந்த மாதிரி இதை மொபைல் ஹோல்டர் போட்டுட்டு மொபைல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சென்டராக வைக்கிறேன், லைட் பண்ணுறதுனால, லைட் செட் பண்ணுறதுனால சென்டராக வச்சுட்டு டைட் பண்ணிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை லிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த லைட்டை இது மாதிரி இதில் வச்சுட்டு டைப் பண்ணிடணும் தான். ஓகே பாருங்க, லைட்டை ஃபிட் பண்ணிட்டேன். லைட்டை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும்.
சரி ஜாயிண்ட் வந்துடும், இதை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் கொடுத்தாங்கள, இந்த மொபைல் ஹோல்டரை இதை வந்து நீ கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இது இப்படி தான் இருந்துச்சு, தனியாக இப்படி தான் இருக்கும் பாருங்க. இதை வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வந்து இந்த இருக்கு பாருங்களா, இது கூட இது கூட நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இந்த பாருங்க எப்படி செட் பண்ணிடுங்க, இப்படி செட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி எப்படி இல்லை இப்படி மொபைல் வைக்கிறதுக்கு இப்போ வந்து நீங்கள் மொபைல் வச்சுக்கலாம். மொபைல் வச்சுக்கிட்டு வீடியோ இது ஒரு ஆப்ஷன், இதுவும் செட் பண்ணியாச்சு. இல்லை நான் மொபைல் மட்டும் வேணும்னா இந்த ரிங்கை கழட்டிட்டு இந்த மொபைல் ஹோல்டர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்குன்னா இது ரொட்டேட் ஆகும், இது இதை ஹோல்ட் பண்ணுறது, இதை பெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ பெஸ்ட் பண்ணியாச்சுன்னு. இதை டைட் டச்சிங்க, இப்போ இவ்வளோ பெஸ்ட் பண்ணியாச்சு, இதை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், இந்த இதை வந்து இப்படி நம்ம உங்களுக்கு நம்ம ஃபிட் பண்ணி இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபுல்லாக எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. என் ஹைட்டு கழுத்து வரைக்கும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபிட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் பவர் ஆன் சுவிட்சு, பவர் ஆஃப் சுவிட்சு. இதை நீங்கள் யூஎஸ்பி மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஒன்று மூணு மோடு இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மோடு வச்சுருக்காங்க. அது நல்ல ஒரு செல்ஃபி டிக்கு, செல்ஃபி ரிங் லைட்டு, உங்களுக்கு எல்லாமே இல்லை வந்துடுது. இது எல்லாம் த்ரீ இன் யூஸ். டிக்டாக் பண்ணுறவங்க டிக்டாக் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷூட் எடுக்கிறவங்க ஃபோட்டோஷூட் எடுக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பண்ணுறவங்க யூடியூப் வீடியோ கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதை லைட்டை போட்டு காட்டுறேன். இப்போ நான் லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் பவர் கூட. இந்த பாருங்க இது வந்து யூஎஸ்பியில் தான் போடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பவர் பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப். இது வந்து லைட்டை வந்து வெளிச்சம் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறது, இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறது. இது பார்த்திங்கன்னா மூடு கொஞ்சம் லைட் வார்ம் கலர் வேணும்னா வார்ம் கலர் வரும், நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டை பார்ப்போம், ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் பவர் குறைக்கிற அந்த குறைச்சிக்கலாம் பாருங்க, குறைச்சி இந்த கலரில் வச்சுக்கலாம். இதை ப்ளஸ் பண்ணுறா இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது டிக்டாக் பண்ணுறவங்களுக்கு, யூடியூப் வீடியோ பண்ணுறவங்களுக்கு, இல்லை செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு பக்காவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீப் அண்ட் சீப்பஸ்ட்டு ரிங் லைட் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம மூட் சேஞ்ச் பண்ணுவோம் கலர். இப்போ பாருங்க கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா, லைட் வார்ம் கலராக இருக்கும். இப்போ வந்து பவர் பிளஸ் கூட்டிக்கலாம். அடுத்தது பாருங்க பியூர் ஒயிட், இது வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா குறைச்சிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே இந்த பட்டன்லேயே கொடுத்தாங்க, எல்லாமே இந்த பட்டன்லேயே இருக்கும். செல்ஃபி ரிங் பக்கவாக இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து மொபைல் செட் பண்ணிக்கலாம். மொபைல்ஸ் வந்து நீங்கள் எப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் டிக்டாக் பண்ணலாம், ஃபேஸுக்கு நேராகவே இருக்கும். ஹைட்டும் நல்ல, உங்களுக்கு நல்ல ஹைட்டு. நீங்கள் ஹைட்டு ஒன்று கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்களும் ஏற்றுக்கலாம், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது, வேணுங்கிறவங்க இயர்பஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்டாக் வீடியோ பண்ணுறப்பவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மோட் சேஞ்ச் வரதா, சூப்பரான ரிங் லைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அன்பாக்சிங் எடுத்துக்கோங்க.